ராமன் சீதா சீரியல் ஜூலை 24 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மதி யோசிக்கிறாங்க, அப்போ இத்தனை நாளும் இந்த மகன் என்னைய செம்மையா வந்து ஏமாத்திருக்கா, இவளை சும்மா விடக்கூடாது, என்னையும் சூர்யாவையும் பிரித்து சீதாவை தப்பாக நினைக்க வச்சு சீதாவையும் ராமையும் பிரித்து என்னெல்லாம் பண்ணியிருக்கா, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நம்ம மது யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகன் வந்து நேராக மதுக்கிட்ட பேசுகிறாங்க, மது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, இல்லைன்னா இன்னும் நீ சூர்யா கூட போயிருப்ப, நான் தான் தேவி இல்லாமல் என் ஹஸ்பண்டை நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, அவங்க பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆனால் அன்றைக்கி சூர்யா என்னை ரொம்ப மோசமாக திட்டிட்டு போயிட்டாரு, இனிமேல் நான் அவர் கூட நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு மது, நீ எதுக்கும் கவலைப்படாத, சூர்யா வேணும்னா வேண்டான்னு விட்டுருவோம், நீ வந்து இந்த ஆஃபீஸ்லேயே வேலை பாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அம்மா மதுவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம மது நேராக சீத்தட்ட போய் சொல்கிறாங்க, சீதா இப்போ அந்த மகன் என்கிட்ட வந்து பேசினாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, சூர்யா வந்து தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நான் இங்கே தான் இருக்கணுமா, ஆஃபீஸில் வேலை பார்க்கணுமா, அப்போ தான் அவங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும்ல அதனால் அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, அவங்கள இப்போதைக்கு நம்ம வழிக்கு தான் கொண்டு வரணும், ஃபஸ்ட்டு நம்ம சத்யாவுக்கும் மீராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அத்தை திட்டத்தை தான் போடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம மதுவும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சீதா நேராக சத்யாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஒரு திட்டம் சொல்கிறேன், இது மாதிரி மீராவை பொண்ணு பார்க்க வர மாதிரி ஒரு குரூப்பாக அனுப்புங்க, அந்த குரூப் வந்துட்டு நேராக மீராவை பொண்ணு பார்க்க வர மாதிரி பார்க்கணும், அவங்கள நம்ம கடைசி வரைக்கும் மீரா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த மகாவன் நம்ப வச்சு கடைசியாக நீங்கள் மீராவுக்கு தாலி கட்டணும், இதுதான் நம்மளுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு சத்யாவும் சூப்பர் சீதா நல்ல ஐடியா, ஆனால் ஃபஸ்ட்டு மீரா கிட்டே சொல்லு அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அண்ணனுங்களுக்கு முன்னாடி தானே கல்யாணம் நடக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, கண்டிப்பாக அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கும், என்ன தாலி நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு சத்யா சொல்கிறாரு, சரி சீதா இதை இப்போவே மீரா கிட்டே சொல்லுங்கள், இந்த பக்கம் நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சீதா மதுட்ட சொல்கிறாங்க, அக்கா இந்த விஷயம் மட்டும் அந்த மகாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த மகாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நம்ம திட்டம் எல்லாம் போயிடும், ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டோம் அந்த மகா ஈஸியாக தப்பிச்சிட்டா, ஆனால் இந்த திட்டத்தில் அந்த மகாவுக்கு சரியான அடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு மதுவும் சரி சீதா